வணக்கம். தெனாலி திரைப்படத்தில் கமலஹாசன் சொல்லுவார், எல்லாம் சிவமயம் என்று சொல்வார்கள், எனக்கு எல்லாம் பயமயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். கவிதைனா பயம், கதைனா பயம், கதவு திறந்திருந்தா பயம், மூடி இருந்தாலும் பயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இல்லைங்களா. அதுபோல உண்மையிலேயே வாழ்க்கையிலும் சிலருக்கு பயம் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறத நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்குறோங்க. காரணமே இல்லாம பயம், காரணம் இருந்தும் தேவையில்லாத பயம். ஏற்கனவே தன்னுடைய கடந்த காலத்துல நான் அப்படி அன்னைக்கு இருந்தேன், அதனால எனக்கு எதிர்காலத்துல இந்த பிரச்சனை எல்லாம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலத்தை எதிர்காலத்தோடு முடிச்சு போட்டு நிகழ்காலத்தை மறந்து விட்டு இழந்து விட்டு நிற்கிறவர்கள் இவர்கள். இந்த பயத்தை பற்றி வள்ளுவர் மிக அழகாக ஒரு குறள்ல சொல்லுவாருங்க. அச்சமுடையார்க்கு அரண் இல்லை, ஆங்கில்லை பொச்சாப்புடையார்க்கு நன்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அச்சம் உடையாருக்கு, கவலையில இருக்கிறவங்களுக்கு, பயத்துல இருக்கிறவங்களுக்கு, அச்சம்னா பயம் இல்லைங்களா, அந்த பயத்துல இருக்கிறவங்களுக்கு அரண் இல்லைங்க. அரண்னா பாதுகாப்பு இல்லை. அதாவது மிகப்பெரிய பாதுகாப்போடு அவங்க உள்ள உட்கார்ந்துருந்தா கூட பயம் அவங்க மனசுக்குள்ள இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அவங்க பாதுகாப்பு இல்லாம தான் உணர்வாங்க. பெரிய பேலஸுக்குள்ள உட்கார்ந்துருப்பாங்க, அந்த காலத்துல அரசர்கள் எல்லாம் தன்னை யாரு எப்போ கொள்ளுவாங்கன்னு பயந்துகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. மிகப்பெரிய அரண்மனைக்குள்ள உட்கார்ந்துருப்பாங்க, பெரிய நீர் அகழி இருக்கும், அதன் பின்னர் பெரிய மதில் சுவர்கள், அதை தாண்டி போர் வீரர்கள் அதுக்குள்ள இருப்பாங்க, ஆனாலும் பயத்தோட இருப்பாங்க, மரண பயத்தோட இருப்பாங்க. ஏன் அப்படின்னா பயம் உள்ள இருக்கிற பொழுது வெளியில எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் அதனால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க. இந்த பயம் என்ன பண்ணுனா, ஏன்னா இந்த பயம் உங்களை உள்ள இருந்தே உங்களை கொன்னுடும், வெளியில இருந்து யார் வந்து உங்களை அழிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த பயம் உள்ள இருந்தே உங்களை கொன்னுடும், அதனால வெளியில நீங்க எவ்வளவு பாதுகாப்பு போட்டிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாருங்க வள்ளுவர். அச்சமுடையாருக்கு அரண் இல்லை, ஆங்கில்லை பொச்சாப்புடையாருக்கு நன்கு. இந்த பயத்தை பத்தி பேசுகிற பொழுது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கனவை பத்தியே கனவுல எதையாவது பார்த்தே பயப்படுவாங்க, நிஜத்துல அவங்களுக்கு எதுவும் நடக்கணும்னு அவசியமே கிடையாது. கனவுலையே மாடு முட்டை வர மாதிரி பயந்து உண்மையிலே முட்டின மாதிரியான அந்த உணர்வுகளை அவங்க அனுபவிப்பாங்க. திடீர்னு போயிட்டே இருப்பாங்க, பைக் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி, குடும்பத்தோடு அவங்க எங்கேயாவது விழுந்து போகிற மாதிரி, இப்படிலாம் கனவு கண்டு தன்னுடைய வாழ்க்கையை அவங்களே நரகமாக்கிப்பாங்க. அப்படி நிறைய கனவு காண்கிற ஒருத்தர் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்காரு. டாக்டர், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கனவு வந்து கொண்டுகிட்டே இருக்கு, எவ்ரி டே நைட் மேர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அவர் டாக்டர் சொன்னாரா, இதில் என்னங்க பிரச்சனை, கனவு வர்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும், நீங்கள் இந்த டிவி பார்க்குற திரைப்படங்கள் பார்க்குறதெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னாரா, வெறும் கனவு மட்டும் வந்தால் பரவாயில்ல டாக்டர், கனவுக்கு நடுவில் இந்த கனவை உங்களுக்கு வழங்குபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு விளம்பரம் வேற வருது அப்படின்னாரோ. எந்த அளவுக்கு இந்த டிவி சீரியலில் மூழ்கி இருந்திருந்தா கனவுக்கு நடுவில் கனவை வழங்குகிறவர்கள்னு விளம்பரம் வருதான். இப்போ இந்த மாதிரியான சீரியல்களை, திரைப்படங்களை, இல்லைன்னா பிறருடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை பார்த்துட்டு நம்முடைய வாழ்க்கையிலையும் இது நடக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்து போகிறவர்கள் நிறைய பேர் உண்டுங்க. ஒரு மருத்துவமனையில் ஒருத்தர் வந்து அட்மிஷனுக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளே இருந்து ஒரு நர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான், ஒரு மணி நேரத்தில் ஆப்ரேஷன் முடிஞ்சிடும், ஆப்ரேஷன் முடிஞ்சதுன்னா எல்லாமே சரியாயிடும், இதுக்கு போய் யாராவது பயப்படுவாங்களா, பயப்படாதீங்க அப்படின்னு தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பரவாயில்ல இப்படி ஒரு மருத்துவமனை இந்த காலத்தில் இருக்குது, அதாவது ஆப்ரேஷனுக்கு முன்னாடி பேஷண்ட்டுக்கு நர்ஸ் வந்து இவ்வளவு ஆலோசனைகள் சொல்கிறாங்க, அறிவுரைகள் சொல்கிறாங்க, தைரியம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்து சொன்னாலையும் நோயாளிக்கு இல்லையா, டாக்டருக்கு தான் நம்ம நர்ஸ் அம்மா இவ்வளோ தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றக்காரு. பாருங்க, டாக்டரே இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவ்வளோ பயந்து போய் இருந்திருக்காரான். பயப்படுற விஷயம் இருக்குது இல்லைங்களா. இந்த பயத்தை பற்றி நிறைய செய்திகளை இப்போ மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதாவது பயப்படுகிற பொழுது உங்களுடைய உடம்புல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத பற்றி மருத்துவர் சொல்லுகிற பொழுது நம்முடைய உடம்புல ஒரு விதமான நடுக்கம் உருவாகுமாங்க. உமிழ் நீர் இருக்குல்ல, எச்சில் சுரப்பது நின்று போகுமா, ரத்த ஓட்டம் அதிகரிக்குமா, ரத்த அணுக்கள்லாம் வேகமாக ஓடும், அதனால வியர்வை வேகமாக வெளிவரும். உடம்புல ஒரு அட்ரிலின் ஒரு சுரப்பி இருக்குதுங்க, அது சுரக்கும், அது சுரந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கொன்னுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நல்ல சுரப்பி கிடையாது. பின்ன நம்ம மூச்சு விடுற வேகம் அதிகரிக்கும், மூச்சு ரொம்ப இழுத்து இழுத்து விடுவோம், முடி கொட்டுவோம், குழந்தை தரிப்பது தள்ளி போகுமாங்க. பயம் நிறைய இருக்கிற பெண்களுக்கு குழந்தை தரிப்பது தள்ளி போகுமா, இந்த அச்சத்தினால வரப்போகிற நீண்டகால் கழிச்சு வரப்போகிற இன்னொரு முக்கியமான கொடூர வில்லன் யாரு அப்படின்னா மாரடைப்பும் பக்கவாதமும். இதுவும் பயம் இருக்கிறவங்களுக்கு நிறைய வருவாங்க. அதனால
பயப்படாம இருங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் நமக்கு அறிவுரைகள் சொல்றாங்க. ஒரு அறிஞர் சொல்லுகிற பொழுது சொல்றாரு, ஆபத்துகளை பற்றிய கற்பனையை விட கற்பனை அதை விட பெரிய ஆபத்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிற. அந்த ஆபத்தை பற்றிய கற்பனையே மிகப்பெரிய ஆபத்தா வந்து முடியும். இப்போ ராமாயணத்துல ராமர் வந்து பொன் மானை தேடிக்கிட்டு போறாருங்க, சீதையை அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா பொன் மானை தேடிட்டு. அங்க போனா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, ராமருக்கு தான் ஏதோ ஆயிடுச்சோன்னு சீதை பயந்து பயப்படுறாங்க. அந்த கற்பனை இருக்கு இல்லைங்களா, ஒன்னும் அங்க நடக்கல. ராமர் இறைவன் அப்படின்றது சீதைக்கு தெரியும், ராமருக்கு ஒண்ணு ஆகாதுன்னு தெரியும். ராமருடைய வில் திறம், அவருடைய வில் திறம் எப்படின்றது சீதைக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ராமனுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு அவங்க பயந்தாங்கல்ல, அந்த கற்பனை அவங்களை எங்க கொண்டு வந்து நிறுத்திச்சுன்னா, அவருடைய தம்பி லட்சுமணனா அனுப்பி வைக்கிறாங்க கூட, யாருமே இல்லாம தனி காட்டுல நிக்கிறாங்க. ராவணன் வந்து தூக்கிட்டு போறதுக்கு இவங்களே வழி அமைச்சு கொடுக்குறாங்க. ஆபத்துக்களை பற்றிய கற்பனை ஆபத்துக்களை விட அதிக ஆபத்தானவை அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த கொரோனா, கொரோனான்றது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு வகையில புரட்டி போட்டது இல்லைங்களா. அந்த கொரோனா கிருமி வந்த புதுசுல கடவுள்கிட்ட போய் அனுமதி கேட்டுச்சான், ரொம்ப மக்கள் தொகைலாம் அதிகமாயிடுச்சா, நிறைய பேர் கூட்டம் கூட்டமா இருக்காங்க, கொல்லலான்னு பாக்குறோம் ஒரு 10,000 பேர் அப்படின்னு இருக்காரு. சரி அப்பப்போ நடக்க வேண்டியதான் சரி, ஆனால் 10,000 பேருக்கு மேலே ஒருத்தனை கூட கொல்லப்படாது அப்படின்னு கடவுள் சொன்னார். திரும்பி கொரோனா கிரும்பி கிளம்பி வந்துச்சா 2019 வந்து 3 வருஷம் அதில் இங்கிருந்து போகவே முடியலையாம். முடிச்சு போகும்போது கிட்டத்தட்ட 10,00,000 பேர் செத்துட்டாங்க. கடவுள் பார்த்துருக்காரு, என்ன நீ உனக்கு 10,000 பேருக்கு தானே பெர்மிஷன் கொடுத்தேன், நீ என்ன 10,00,000 பேரை கொண்டுட்ட அப்படின்னு கொரோனாவை கடிந்து கொண்டு இருக்கிறார் கடவுள். கொரோனா சொல்லிச்சான், இவருங்க நான் கொன்னது 10,000 பேர் தான், மீதி எல்லாம் பயத்தால் செத்தவன், வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல செத்தவன் பாதி பேரு, ஐயோ வந்துடுச்சே அப்படிங்கிற பயத்துல செத்தவன் மீதி பேரு அப்படின்னு கொரோனா சொல்லிச்சாங்க. உண்மைதாங்க, ஆபத்துக்களை விட ஆபத்தை பற்றிய பயம்தான் நம்ம சாதிக்க விடாம நம்மளை வந்து தூங்க விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. திருநாவுக்கரசர் தேவாரத்துல மிக அழகா சொல்லுவாருங்க, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம் அப்படின்னு சொல்லுவாருங்க. எவ்வளவு ஒரு பெரிய வார்த்தை பாருங்களேன், நாமார்க்கும் குடியல்ல, நான் யாருக்கும் குடியானவன் கிடையாது, நமனை அஞ்சோம், எமனே எதிரில் வந்து என்னனாலும் பயப்பட மாட்டோம் போடான்னு சொல்லுவோம். பாரதியார் சொல்லுவாருங்களா, காலா வாடா உன்னை காலால் உதைப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு, எமனுக்கும் பயப்பட மாட்டோம். அடுத்து ஒரு வரி மிக எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிங்க, இந்த வரி, நரகத்தில் இடர்படும் என்ன தூக்கி நரகத்துல கொண்டு போய் போடு, நான் இடர்பட மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், அதாவது துன்பப்பட மாட்டேன். நரகத்துல கொண்டு போய் என்ன போட்டா கூட நான் துன்பப்பட மாட்டேன், நரகத்துல போட்டாலும் நான் இடர்பட மாட்டேன் துன்பப்பட மாட்டேன்னு ஒரு மனநிலையில இருக்கிறவன் அவனுக்கு நரகமும் சொர்க்கமும் ஒண்ணுதான், நரகத்துல போட்டாலும் அவன் சந்தோஷமா தான் இருப்பான். உண்மைதாங்க, சொர்க்கத்துல போய் சோகமா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, நரகத்துல சந்தோஷமா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதாவது அதான் சொல்லுவாங்க, இந்த தைரியமும் சந்தோஷ மனநிலையும் உங்களுடைய சிச்சுவேஷனை பொறுத்தது கிடையாது, உங்களுடைய மனநிலையை பொறுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சிச்சுவேஷன், இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மென்டல் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் இருக்கு. சுவாமி விவேகானந்தர் இந்த பயத்தை பற்றி பேசுகிற பொழுது என்னால் பேசாமல் போக முடியாத ஒரு சப்ஜெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தருங்க. சுவாமி விவேகானந்தருடைய ஃபியரை பற்றின அந்த பயத்தை பற்றின அவருடைய இந்த வாக்கியங்கள் இருக்குல்ல, நானும் ஒரு காலத்தில் நிறைய பயத்தோடு இருந்தவங்க தாங்க, அப்படியே தலையை குனிஞ்சிக்கிட்டே தான் நடப்பேன், நிமிர்ந்து பார்ப்பதற்கும் பயம், யாரிடத்துலேயே போய் பேசுறதுக்கு பயம். அப்படி இருந்த என்ன ஓரளவு மாற்றினது விவேகானந்தருடைய கோட்ஸ், அவருடைய என்னுடைய அறை முழுவதும் அவருடைய கோட்ஸ் அப்படியே நிரப்பி வச்சிருப்பேன். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட்டு, Fear is death, fear is sin, fear is hell, fear is unrighteousness and fear is wrong life. All negative thoughts and ideas that are in the world have proceeded from this evil spirit of fear. Fear is death அப்படிங்கிறாங்க. Fear தான் மரணம், பயம் மரணம், பயம் பாவம் அப்படிங்கிறாங்க. பயப்படுறது யாருக்குமே நம்ம என்னத்தை தீர்வு, நம்ம பயந்துட்டு ஓரமா நிற்கிறோம்னா அது அது வந்து பாவம். ஃபியர் இஸ் சின் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாரு, ஃபியர் இஸ் ஹெல், பா இந்த பயம் என்ன பண்ணுமா, உங்களை நரகத்துல வாழ வைக்கும். உங்களோட சிச்சுவேஷன் நல்லாவே இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள பயம் இருந்ததுன்னா நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் நரகத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. ஃபியர் இஸ் ஹெல், ஃபியர் இஸ் அன்ரைட்டியஸ்னஸ், அது ஒரு நீதியான ஒரு செயல் கிடையாது, அன்ரைட்டியஸ்னஸ். அண்ட் ஃபியர் இஸ் ராங் லைஃப், அது கரெக்டான வே ஆஃப் லைஃப் கிடையாது, அது சரியான வழி கிடையாது. பயம்
உங்களுக்கு தவறான வழி, அதுதான் உங்களை இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கொடூர சிந்தனைகளுக்கும் கொள்கைகளுக்கும் ஆரம்பம் பயம் அப்படின்ட்டு விவேகானந்தர் சொல்றாருங்க. சரிங்க, இவ்வளவு பேசுறீங்க, அந்த பயத்துல இருந்து எப்படிங்க வெளியில வர்றது அப்படின்னா, என்னுடைய அட்வைஸ் மூணுங்க. ஒன்று, முதல் இது என்ன அப்படின்னா, பயம் பயத்தினால பயப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். பயத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஒரு கடுகளவு கூட பிரயோஜனம் கிடையாது. அது பயம் என்ன பண்ணுதுன்னா, நம்மளை சிந்திக்க விடாமல் செயல்பட விடாமல் இன்னும் காலம் தாழ்த்துவதற்கு தான் அது உதவி செய்யுமே தவிர, எந்த விதத்திலும் நம்மை முன்னேற்றி கொண்டு போவதற்கு அது உதவி செய்யாது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பயம் ஒரு நோய். பயம் வந்து உள்ளே இருந்தே நம்மளை கொல்லுகிற ஸ்லோ பாய்சன். நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, அந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்து நம்ம உள்ளே இருந்தே கொல்லுகிற ஒரு ஸ்லோ பாய்சன் பயம். மூன்றாவது, நீங்கள் இருக்கிற வாழ்கிற சூழ்நிலையை மாற்றணுங்க. இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, நைட்டில் தான் எனக்கு நிறைய பயம் இருக்குது அப்படின்னா, நைட்டில் நீங்கள் நைட்டில் ஒரு நைட் லேம்ப் போடலாம், வீட்டை அழகாக அழகுபடுத்தலாம். நான் சொன்ன மாதிரி விவேகானந்தருடைய கோட்ஸ்னால உங்களுடைய அறையை நிரப்பி வைக்கலாம். பாசிட்டிவ் இந்த நேர்மறை எண்ணங்களால் உங்கள் அறையை நிரப்பி வைங்க, பயம் உங்களை விட்டு ஓடிடுங்க. மீண்டும் இந்த திருக்குறளை பார்ப்போம். அச்சமுடையார்க்கு அரண் இல்லை, ஆங்கு இல்லை பொச்சாப்பு உடையார்க்கு நன்கு. இன்னொரு முக்கியமான ஒரு குறள் இதை பற்றி, பயத்தை பற்றி பேசும்போது சொல்லணும். திருவள்ளுவர் சொல்கிறாரு, யாருக்கு தைரியம் இல்லையோ அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஒரு ஒரு பழமொழி கூட உண்டு இல்லைங்களா, பயப்படுகிறவன் தரித்திரமாவான், பயம் இல்லாதவன் சரித்திரமாவான் அப்படின்னு சொல்லுவாங்க. பயத்தை வென்றவன் சரித்திரமாவான் அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளுவர் சொல்கிறாருங்க, யாருப்பா அந்த உலகத்தில் ஜெயிப்பா, உலகத்திலேயே ஒருத்தனை யாராலையுமே ஜெயிக்க முடியாது. அவன் யாரு அப்படின்னு திருவள்ளுவர் கேட்டால் அவர் சொல்கிறாரு, சொலல் வல்லன் சோர்வில்லன் அஞ்சான், அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது அப்படின்னு சொல்கிறாருங்க. எவன் பயப்படாமல் செயல்படுறானோ அவனை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாருங்க. சொலல் வல்லன் சோர்வில்லன் அஞ்சான், அவனை இகழ் வெல்லல் யாருக்கும் அரிது. நன்றி.